ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபாலோ ஆப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு 60 செகண்டுன்னு காமிக்குது, அது கம்ப்ளீட் ஆகுறதுக்கு 60 செகண்ட் எடுத்துக்குது. அந்த 60 செகண்டை எப்படி நம்ம குறைக்கிறது, அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ரெஃபர் கொடுத்துருந்துருக்கேன், அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் 500 காயின்ஸ் வாங்கிக்கோங்க. அது எப்படி யூஸ் பண்ணோன்னா, உங்கள் ஃபாஸ்ட் வாலா ஆப்பில் ரெண்டாவது ஆப்ஷனாக ரெஃபரன்ஸ்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனாக என்டர் ரெஃபரன்ஸ் கோடுன்னு இருக்கும், அது கிளிக் பண்ணி அதுக்குள்ளே இந்த கோடை ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. அது யூஸ் பண்ணி நீங்கள் 500 காயின்ஸ் வாங்கிக்கலாம். சரி வாங்க நம்ம அந்த சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த 60 செகண்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த 60 செகண்ட் ப்ராப்ளம் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டினியூவாக எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஐடி வந்து சீக்கிரமாக டிசபிள் ஆயிரும். அப்படி டிசபிள் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த ஃபாஸ்ட் ஃபாலோக்காரங்க டைம் கேப் விட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அதே சீக்கிரமாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்கள் ஐடி சீக்கிரமாக டிசபிள் ஆயிரும். அதனால் அவங்க பண்ணுறது சரி தான், பட் ஆனாலும் நம்ம இந்த 60 செகண்டை 30 செகண்டாக கூட மாற்றலாம், 25 செகண்டாக மாற்றிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படி மாற்றலாம் நான் சொல்கிறேன். ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா அது மூணாவது ஆப்ஷனாக அலாரம் மாதிரி ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைமர் ஆட் இருக்கும். பட் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து நீங்கள் கம்மியான செகண்டில் வைக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு 60 செகண்டுன்னு காமிச்சு நீங்கள் 30 செகண்ட் வேணால் வச்சுக்கலாம், பட் நீங்கள் 10 செகண்ட் 5 செகண்ட் அந்த மாதிரிலாம் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் ஐடி வந்து சீக்கிரமாக டிசபிள் ஆயிரும். கண்டினியூவாக சீக்கிரமாக உங்கள் ஐடி வந்து மற்றவங்கள ஃபாலோ அண்ட் லைக்ஸுன்னு கொடுத்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா உங்கள் ஐடி சீக்கிரமாக டிசபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆப்பில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்க ஐடி வந்து நீங்கள் எந்த ஆப்லையும் யூஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபாலோக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஐடி வச்சுருக்கணும், அது இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணோம், மற்ற எந்த ஒரு அப்ளிகேஷனுக்கோ வெப்சைட்க்கோ யூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு மேலே ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.